السلام عليكم، نحمده ونشكره ونصلي على رسوله الكريم. وبعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم، صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن أولياء الله لا يموتون بل ينتقلون من دار إلى دار. சுத்த இஸ்லாத்தை சோபிதமாய் அளித்த சர்வலோக அரசனை போற்றி புகழ்ந்த அல்ஹம்துலில்லா. சன்மார்க்கம் காத்த சர்தார் நபிகளாரை நெஞ்சிலேந்தி அவையோருக்கு என்னின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவோர்கள் கூடியிருக்கும் இந்த அழகிய மன்றில் இவ்வழியோனுக்கு பேச பணிக்கப்பட்டுள்ள தலைப்பு சன்மார்க்கம் காத்த சான்றோர்கள். ஆம், இன்று நம்மை நெறிபிறலாமல் நேரான வழியில் செலுத்தும் இஸ்லாம் மார்க்கம் இறை தூதரால் நமக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் கவசம் என்றாலும் கூட அந்த கவசம் நம்மிடம் பொக்கிஷமாய் வந்து சேர சான்றோர்கள் எனும் முத்துக்கள் காரணமாய் அமைகின்றனர். அளவிலா சான்றோர்களை அழிய சில மணித்துளிகளில் பட்டியலிடுவது இயலாத விஷயம் என்றாலும் கூட இவ்வேளை பணிக்கப்பட்டதால் பட்டியலிட முனைகிறேன் இன்ஷா அல்லாஹ். சன்மார்க்கத்திற்கு உதவும் சான்றோர்களை பற்றி கூறும் போது ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலிற்கும் உங்களில் தீனை பரப்பி காரியம் உடையவர்களுக்கும் வழிபடுங்கள் என்று முஃமின்களை கட்டளையிடுகிறான் அல்லாஹ். மேலும் மானல் நபிகளார் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: ஒருமுறை பூமி அல்லாஹ்விடம் மண்டியிட்டதாம். இப்படி, நாயனே, என் மீது நபிமார்கள் நடந்தார்கள், நான் சந்தோஷமாக சுமந்தேன். அதன் பின் கண்மணி நபிகளாரை பெருமிதமாக சுமந்தேன். இப்போது நான் தனித்து விட்டேன் என அழுது மண்டியிட, நான் என் நேசர்களில் சிலரை மறுமை நாள் வரை அனுப்புவேன். அவர்கள் என் மார்க்கத்தை பூமியில் நிலைநாட்டுவார்கள் என்று கூறிய செய்தியை கண்மணி நபிகளார் தெளிவாக்கினார்கள். அடுத்து கண்மணி நபிகளாருக்கு பின்பாக சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறைநேசர்கள் போன்றவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க தன் உயிரையும் அற்பமாக கருதி அர்ப்பணித்தார்கள். அடுத்து இஸ்லாமிய அரசு பல்கி பெருகியது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்தில்தான். எகிப்திய அரசு பெரும் சிறை வணங்கிகளாக இருந்தனர். அம்மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் நாயகம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அனுப்பிய நேரம் நைல் நதியில் தண்ணீர் வறண்டிருந்தது. அந்த தண்ணீரை பெருக்குவதற்காக அம்மக்கள் செய்த கொடூரம் என்ன தெரியுமா? ஊரின் அழகிய கன்னி பெண்களை அலங்கரித்து அந்த நைல் நதியில் பலி கொடுத்தால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் என்பது அம்மக்களின் மடமைத்தனம். இதனை உடனே உமர் நாயகத்திற்கு தெரிவித்தார்கள் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். உயிர் பலி கொள்வதை இஸ்லாம் மார்க்கம் ஒருபொழுதும் அனுமதிக்காது. எனவே நான் எழுதி கொடுக்கும் துண்டு சீட்டை அந்த நைல் நதி போடுங்கள், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் என்று கூறி அந்த துண்டு சீட்டை அனுப்பினார்கள். அந்த துண்டு சீட்டில் நைல் நதிக்கு உமர் நாயகம் எழுதி கொள்வது: நீ உன் சுய விருப்பத்திற்கு ஓடினால் ஓடாதே, நின்றுவிடு. நீ அல்லாஹ்வின் அருளினால் ஓடினால் மென்மேலும் ஓடுவதை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்ற நான்கு வரிகள். அதை நைல் நதியில் போடவும். நதி 16 முழத்தையும் தாண்டி பெருக்கெடுத்து ஓட அம்மக்கள் இஸ்லாத்தை ஏற்றனர். சுபஹானல்லாஹ். நம் காதரியா தரீகாவின் தலைவர், உயிர் தீனை உயிரூட்டிய உத்தமர் அஷ்ஷைக் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கல்விட பணிகளை முடித்த பின்பு கருக் எனும் காட்டில் கடும் தவம் புரிந்தார்கள். அதற்கு பின்பு கண்மணி நபிகளார் கனவில் தோன்றி, என் பேரரே, நீங்கள் மக்களை நேர்வழி காட்டக்கூடாதா என்று கேட்க, நாயகமே, என் அன்பு பாட்டனாரே, நான் அரபியல்லாத அஜமி, எவ்வாறு மக்களை நேர்வழி காட்ட முடியும் என தயங்க கௌசு நாயகம் வாயில் தன் முபாரக்கான எச்சிலையை 7 முறை உமிழ்ந்தார்கள் கண்மணி நபி அவர்கள். அதற்கு பின்பு 7 முறை உமிழ்ந்தார்கள் கண்மணி நபி அவர்கள். அதற்கு பின்பு அவர்கள் ஆற்றிய உரையால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றனர். உயிர் தீனும் உயிரூட்டம் பெற்றது. எனவே முஹையத்தீன் என்ற புகழாரம் சூட்டப்பட்டார்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். வித்ரியா ஷரீஃபின் வித்தகர் ஷரஹு புலி ஷம்ஷுல் ஹிந்த் என்ற பெயரை தன்னகத்தே கொண்ட சதகத்துல்லா அப்பா அவர்கள் தன் 60 ஆண்டுகால ஆயுட்களையும் இஸ்லாத்திற்காக தன் 60 ஆண்டுகால ஆயுட்களையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தார்கள்.
45 ஆண்டு காலம் காயல்பட்டினம் மதரசா மஹமூதியாவிலும் இறுதி 15 ஆண்டுகள் தன் உஸ்தாத் சின்னீனா லப்பை அவர்களின் உத்தரவுக்கிணங்கி கீழக்கரை தாருலோலும் மதரசாவிலும் பணியாற்றி பல ஆலிம்களையும் ஹாஃபிதுகளையும் உலமாக்களையும் உருவாக்கிய இவர்கள் வித்ரியா முதல் பல்வேறு கிரந்தங்களை எழுதி பைத்து மூலமாக மார்க்க அறிவை போதித்த வல்லல் ஆவார்கள். அடுத்து சந்தத்தமிழ் சொல் எடுத்து சங்கத்தமிழ் சொல் தொடுத்து சன்மார்க்க உணர்வுகளை மெல்லினமாய் உணர்த்திய காசிம் புலவர் நாயகம் திக்கெட்டும் தீன்மனம் பரப்பிய பூவார் நூஹ் ஒலியுல்லா திக்கெட்டும் தீன்மனம் பரப்பிய பூவார் நூஹ் ஒலியுல்லா வறுமை தன்னை வாட்டும் போதும் வாரி கொடுத்து வாஞ்சை மிகு மார்க்கமாம் இஸ்லாத்தை இகமெங்கும் பரப்பிய பெருமைக்குரிய அருமை பாட்டனார் முத்தொழி நாயகம் இன்னும் இவர்களை போன்றோர் அனைவரும் சன்மார்க்கம் காத்த சத்தியசீலர்களான சான்றோர்கள் என்பதற்கு அநேக நற்சாண்டு நானிலம் எங்கும் பரவி கிடக்கிறது. அதை தொடுத்து சொல்வதற்கான ஆற்றலும் அறிவும் எனக்கில்லை நடுவர்களே. இத்தகைய சான்றோர்களை இன்றைய நஞ்சாரிய நெஞ்சர்களான சாதாக்கள் சதாவும் அஞ்சாமல் புறங்கூறினர். இவர்களை புறங்கூறினால் ஈமான இழக்க நேரிடும் என்பது எச்சரிக்கை. ஆக அன்பானவர்களே, சன்மார்க்கத்தை காத்திட்ட சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உயிர் பொருளை துச்சமென கருதி ஊரையும் உறவுகளையும் உதறி தள்ளி மரணத்தை ஆரத்தலவும் மனம் படைத்தவர்கள். அத்தகைய சான்றோர்களின் வழியை பேணி சன்மார்க்கம் காத்த சான்றோர்கள் என்று கூறி வருகிறேன், விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.